அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய ராசி பலன், அதாவது 20/6/2022 திங்கட்கிழமை இன்றைய தினத்திற்கான மகர ராசியினர் உள்பட 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, உங்களுடைய ராசிக்கு இன்றைய தினம் என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசியினருக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பக்தி பிரசரங்கள் கேட்கறதில் ஆர்வம் ஏற்படுங்க. புதிய வியாபார தொடர்புகளால் லாபம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை நீங்க அடைவீங்க. புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படலாம். நல்ல நண்பர்களுடன் பழகுவது உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடும். இடைவிடாத பணியின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுவதால் நீங்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. புலால் உண்பவர்களுக்கு அஜீரண தொல்லைகளும் எழலாம். எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படும். சிலருக்கு பாசம் மிக்க உறவுகளை பிரிந்து வாழவும் நேரிடுங்க. அதனால் சற்று கவலை கொள்ளாமல் இருங்க. இந்த நாள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி அடைவீங்க. சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடும் அமையுங்க. அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகளும் தேடி வரும். அந்தஸ்து கௌரவமும் உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயமும் கிடைக்குங்க. மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணும் பெறுவாங்க. சொந்த பந்தங்களிடையே ஒற்றுமை மேலோங்கும். செய்தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாகவே நடந்து முடியும். அதில் நல்ல லாபங்களும் இருக்குங்க. கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள் அப்படிங்கிறது மகர ராசியினருக்கு தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மனமகிழ்ச்சி ஏற்படுங்க. தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்திற்கு வாழவும் நேரலாம். உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரிகள் லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுக்திகளை கையாளுவீங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்துக்கான முயற்சி செய்வீங்க. சிலரினுடைய கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறவும் ஆரம்பமாகும். பொறுமை பொறாமை காரணமாக நண்பர்களை பகைவர்களும் ஆவாங்க. இந்த நாள் எதிர்பாராத தினவரவால ஏற்றமும் காண்பீங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். அரசு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். சிலருக்கு சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்படுங்க. அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதால் அபராதம் கட்டவும் நேரலாம். சிலருக்கு தோல் உபாதைகளும் ஏற்படலாம். தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையுங்க. நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவும் ஏற்படும். இந்த நாள் மன மகிழ்ச்சியும் நிலவுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத தனவரவும் உண்டு. சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கலாம். தொழில் திறன் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் நிமித்தமான தொலைதூர பயணங்களால் நன்மையும் ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும் அப்படின்னே
சொல்லலாம். அரசு பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கோட்டம் அடங்கும். அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி செய்வாங்க. இந்த நாள் மகர ராசியினருக்கு விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளாகவே இருக்கும். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகளும் பெருகும். கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்களும் குறையும். தந்தை வழி உறவுகளால் தீவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றிக்கணியை பறிப்பீங்க. உடன் பிறப்புகளுடன் ஒத்து செல்வது மிகவும் நல்லது. இடைவிடாத வேலை காரணமாக நீரத்திற்கு உணவருத்த முடியாத நிலையும் ஏற்படலாம். மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகளும் எழலாங்க. மகர ராசியினருக்கு இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் சாதகமானதாகவும் இனிமையான நாளாகவும் அமையக்கூடுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மேஷம். மேஷ ராசியினருக்கு இன்றைய தினம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி குறையக்கூடும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சேமிப்பும் குறையலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா முன்னேற்றத்தையும் காணலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க. அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்து காணப்படும். வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக வேலை வலு குறையும். உற்றார் உறவினர்கள் உதவியாகவும் இருப்பாங்க. அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோடு ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடைவீங்க. வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உருவாகும். அடுத்த ராசி கடகம். கடக ராசியினருக்கு இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். பிள்ளைகள் பாசமுடன் இருப்பாங்க. வேலையில் உங்கள் திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூக உறவு ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும். அடுத்த ராசி சிம்மம். இன்றைய தினம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உடன் பணி புரிபவர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி கிட்டும். வருமானம் பெருகும். பொன் பொருள் சேரும். அடுத்த ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அமோகமாகவே இருக்கும். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அடுத்த ராசி துலாம். துலாம் ராசியினருக்கு இன்றைய தினம் எந்த செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுகூல பலன் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். நண்பர்கள் உங்கள் தேவை அறிந்து உதவியும் செய்வாங்க. அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசியினருக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் புதிய மாற்றங்கள் உண்டாகலாம். பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. நண்பர்களின் ஆலோசனைகள் வியாபார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன்களும் கிட்டும். அடுத்த ராசி தனுசு. இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் சிறப்பாக அமையும். ஆடம்பர பொருள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரம் நீட்டுவாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமையும் குறையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் தாராள தனவரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுப காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். அடுத்த ராசி மீனம். இன்றைய தினம் மீன ராசிக்காரர்களுக்கு உற்றார் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் வீண் செலவுகளும்
அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும், எதிர்பாராத செலவுகளும் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி உரிய நேரத்தில் கிடைக்கும். பெரியவர்களினுடைய ஆலோசனைகள் புது நம்பிக்கையை தரும். நேர்களை இன்னைக்கான வீடியோ பதிவில் 12 ராசிக்காரர்களுக்குமான நாளைய ராசி பலன்களை பார்த்து இன்னைக்கான வீடியோவில் விளக்கமாக பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அன்பாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.